ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்டியாக ப்ரோட்டீன் ரிச் பராத்தா எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். தேவையான பொருட்கள், இது பண்ணுறதுக்கு கால் கப் போல் க்ரீன் சென்னா, கால் கப் ஒயிட் சென்னா, கால் கப் பிளாக் சென்னா எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த ரேஷியோவில் வேணால் எடுத்துக்கலாம். நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றி 10-12 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. இப்போ குக்கருக்கு மாற்றி தேவையான அளவு தண்ணியும் உப்பும் சேர்த்து 8-9 விசில் வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. இந்த மீன் டைம் 2 ஸ்வீட் பொட்டேட்டோஸை 15 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. அடுத்தது பாலக்கீரை கொஞ்சமாக எடுத்து கொதிக்கிற தண்ணியில் 2 நிமிஷம் போட்டு பிளான்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஆறட்டும். இப்போ கீரை வேக வச்ச தண்ணியே கொஞ்சமாக ஆட் பண்ணி இதை சேர்த்து அரைச்சிக்கோங்க. வேக வச்ச ஸ்வீட் பொட்டேட்டோஸை நல்லா ஸ்மாஷ் பண்ணி அதை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ சென்னா நல்லா வெந்துருச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொர கொரப்பாக அரைச்சி பவுலில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ 100 கிராம் டோஃபு இல்லைனா பன்னீர், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, 1 பல் பூண்டு இதெல்லாம் சேர்த்து ரஃப்பாக அரைச்சி பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கலந்து தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ இதில் 1 வெங்காயம் பொடியாக நறுக்குனது, 1 கைப்பிடி கொத்தமல்லி இலை, 1 கேரட் துருவுனது சேர்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த ஸ்டஃபிங்கை வெர்சடைலாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை சாண்ட்விச்சுக்கு நடுவில் வைக்கிற ஃபில்லிங்காக யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா இது கூட 1 டேபிள்ஸ்பூன் கிராம் ஃப்ளவர் சேர்த்து நல்லா ஃப்ளாட்டாக தட்டி ஷாலோ ஃப்ரை பண்ணி டிக்கீஸ் பண்ணிக்கலாம், ஹெல்த்தியாக இருக்கும். அப்படி இல்லைனா கொஞ்சமாக மைதா கலந்த தண்ணியில் இதை டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸால் கோட் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா கட்லெட்ஸாக சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைனா பர்கர்ஸ்க்கு நடுவில் வைக்கக்கூடிய பேட்டிஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது மாவு பண்ணுறதுக்கு 3 கப் கோதுமை மாவு, 1 டீஸ்பூன் உப்பு, அரைச்சி வச்சிருக்க பாலக் பியூரே, 1 டீஸ்பூன் வெள்ளை எள், இதெல்லாம் சேர்த்து கீரை வேக வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. மாவு இந்த பதத்துக்கு ஸ்மூத்தாக ரெடி ஆகிடுச்சு. 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போது சின்னதாக ஒரு பால் எடுத்து அதை ஃப்ளாட்டாக தட்டிட்டு எல்லா பக்கமும் மாவால் கோட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஈவனாக ரோல் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஃபில்லிங் எடுத்து அதை நடுவில் வச்சு சைட்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி ப்ளீட் பண்ணிக்கோங்க. மேலே எக்ஸ்ட்ரா மாவை எடுத்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போது ஃபில்லிங் வெளியே வராத மாதிரி ரொம்ப பொறுமையாக ஜென்டிலாக ஸ்லோவாக தேய்ச்சிக்கலாம். தேவைப்பட்டால் இன்னும் மாவை சேர்த்து ஈவனாக தேய்ச்சிக்கோங்க. ஃபில்லிங் வெளியே வர மாதிரி இருந்ததுன்னா அது மேலே கொஞ்சம் மாவை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி தேய்ச்சி விடுங்க ஜென்டிலாக. இப்போ எல்லா கார்னர்ஸும் ஈவனாக ரோல் பண்ணிட்டோம். இப்போ நல்ல சூடான தவாவில் பராத்தாவை போட்டு 1-2 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வேக வச்சுக்கோங்க. இப்போ திருப்பி போட்டு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. பராத்தா பர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சு. இதை கர்ட் இல்லைனா பிக்கலோட சர்வ் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஸ்பைஸியான கார்லிக் சட்னி பண்ண போகிறேன். இதுக்கு 7-8 மிளகாய் எடுத்துக்கோங்க. சூடான தண்ணியில் 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. மிக்சியில் 1 பெரிய சைஸ் தக்காளியும், ஊற வச்ச மிளகாய்,
தேவையான அளவு உப்பு, ஒரு டீஸ்பூன் வினிகர் சேர்த்து ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. அஞ்சு பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டு போட்டு லைட்டாக சாட்டே பண்ணிக்கோங்க. அரைச்சி வச்சுருக்க தக்காளி மிளகாய் பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ சட்னி நல்லா திக் ஆகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா சுண்டி வந்துருச்சு, சட்னி ரெடி. சுட சுட சாப்பிட்டு பாருங்கள், நல்லா ஃபில்லிங்காக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.